தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தி, சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சின்ன வெங்காயத்தின் விலை தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விற்று வருகிறது. சின்ன வெங்காயத்தின் விலை ஒரே நாளில் 30 ரூபாய் வரை உயர்வு அடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வசூரியனிடம். செல்வசூரியன், அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அத்தியாவசிய காய்கறியான தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையானது உச்சத்தை தொட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த வாரங்களில் தக்காளியின் விலையானது படிப்படியாக உயர்ந்து தற்போது 100 ரூபாய்க்கு முதல் 110 ரூபாய் வரை விற்பனையாகி வரக்கூடிய ஒரு நிலையில், தற்போது அதனைத் தொடர்ந்து சின்ன வெங்காயம் அது 100 ரூபாயை தொட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் இந்த வெங்காயம் மற்றும் தக்காளி அதிக அளவில் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த பகுதிகளில் கடந்த சில வாரங்களில் பெய்த மழையின் காரணமாக அறுவடை என்பது குறைந்திருக்கிறது. அதனால் வரத்து என்பது தமிழகத்திற்கு குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்போது இந்த வெங்காயத்தின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 60 முதல் 70 ரூபாய் வரை ஒரு கிலோ வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் விற்பனையாகி வந்த நிலையில, தற்போது அது ஒரே நாளில் 30 ரூபாய் வரை உயர்ந்து 100 ரூபாயை தொட்டிருக்கிறது. கோயம்பேடு மொத்த விலை மார்க்கெட்ல பார்த்தோம் என்றால் பல்வேறு கடைகளில் 95 முதல் 100 ரூபாய் வரை ஒரு கிலோ சின்ன வெங்காயமானது விற்பனையாகி வருகிறது. இந்த வெங்காய விலை என்பது 100 ரூபாயை தொட்டிருப்பது ஒரு மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தக்காளி விலை என்பது 100 முதல் 110 ரூபாய் வரை விற்பனையாகக்கூடிய நிலையில் வெங்காயமும் 100 ரூபாயை தொட்டிருப்பது ஒரு மக்களிடையே ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் தக்காளி வெங்காயம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமையல்களில் முக்கிய காய்கறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இரண்டு காய்கறி என்பது அத்தியாவசிய காய்கறி என அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு காய்கறிகள் தான் பெரும்பாலான சமையல் பொருட்கள் என்பது செய்யப்படுகிறது. அதன் காரணமாக இந்த இரண்டு காய்கறிகளின் விலை ஏற்றம் என்பது அனைத்து தரப்பிலான மக்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு தரப்புல பார்த்தோம் என்றால் பண்ணை பசுமை கடைகள்ல இந்த 60 ரூபாய்க்கு தக்காளி என்பது குறைவான விலைகள்ல விற்கப்பட்டாலும் ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த தக்காளி என்பது விற்று தீர்ந்து விடுவதால் அனைத்து மக்களாலும் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது வெங்காய விலையும் உயர்ந்திருப்பது மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. சங்கீதா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வசூரியன்.